ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு, இன்றைக்கி மார்கழி சனிக்கிழமை அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டில் அழகாக மங்களகரமாக ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக வாசலில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து பெருமாளையோ லட்சுமி தாயாரை வச்சு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன். அதோடய வீடியோஸ் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொன்னது, கண்டிப்பாக யாருமே இந்த ரெண்டு நாளாக சந்தோஷமாகவே இருந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கு வரைக்குமே யாருக்குமே சந்தோஷமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய கேப்டன் வந்து தவறிட்டாங்க இல்லையா. அவருடைய மரணம் வந்து உண்மையாலுமே ரொம்ப வந்து மரண வழியை கொடுத்ததுங்க. ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம வீட்டில் ஒரு அண்ணா, நம்மளுடைய பெரியப்பா சித்தப்பா, அந்த வயசில் உள்ளவங்க தவறிட்டால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. அதனால தான் நான் வீடியோஸ் கொடுக்கல. கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா உங்கள் வீடியோக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோக்கா, வீடியோ கொடுங்கக்கா கொடுங்கக்கான்னு. நான் திருப்பி ரிப்ளையும் நான் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மனசு வந்து ரொம்ப அழுத்தமாகவே இருந்தது. அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஷார்ட்ஸில் மட்டும் அவருடைய ஃபோட்டோஸை வச்சு ஒரு வீடியோஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு விஜயகாந்த் தான். அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய நட உட பாவனை எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கையில் அவர் வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துலலாம் நடிக்கும்போது அவருக்கு வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட படமெல்லாம் அவர் அந்த கால் வைக்கிறதா ஃபஸ்ட்டு வந்து காட்டுவாங்க அந்த படத்தில். அப்படியே அந்த ஷூக்கு, அந்த ப்ரௌன் கலர் ஷூக்கும் அவருடைய அந்தவுடைய போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருப்பார், அவ்வளோ ஒரு கம்பீரம். ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னாவே வந்து நடிகர், நல்ல ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதர் அப்படின்னாவே வந்து நான் விஜயகாந்த் சார் தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வரைக்கும் எனக்கு எந்த ஹீரோவுமே பிடிக்காது விஜயகாந்தை தவிர. அவ்வளோ ஒரு பிடிச்ச ஒரு மனிதன் வந்து விஜயகாந்த். அவங்க ரொம்ப ரொம்ப மனிதநேயமிக்கவர், கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கார் மக்களுக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் செஞ்ச தர்மங்களை வந்து சொல்லவே முடியாது. அவ்வளவு தர்மங்கள் செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக தான் நான் வந்து 2 டேஸாக வந்து வீடியோவே போடலை. முந்தா நாள் காலையில் நான் வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் அவர் எனக்கு தவறுனது தெரியாது. நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு இப்படி மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னே ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க, கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருந்தாங்க, இப்படி வந்து விஜயகாந்த் வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போய் டிவி போட்டு பார்த்தா ஃபுல்லாக நியூஸில் ஓடிட்டே இருந்தது. அப்போவுமே எனக்கு வீடியோ கொடுத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் தெரியாமல் தான் போட்டுட்டேன், இல்லை அப்படின்னா நான் போட்டிருக்கவே மாட்டேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுமே வந்து நான் எந்த வீடியோஸும் எடுக்கவும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு சாஸ்திரப்புக்கு தண்ணி மட்டும்தான் தெளித்து விட்டேன். வாசலில் கோலம் போடலை, தீபம் ஏற்றலை, எதுவுமே செய்யலை. அப்படியே விட்டுட்டேன். மனசே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏதோ ஒன்று, அவர் போனதுலேருந்து ரொம்ப மன அழுத்தம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வீடியோ கொடுக்க முடியல. எதுவுமே நீங்கள் கேட்டதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக, அந்த நல்ல மனிதனுக்காக, அந்த நல்ல ஒரு ஆத்மாவுக்காக ஒரு நிமிஷம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌன அஞ்சலி நம்மளுடைய சேனலில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நல்ல ஒரு ஆத்மா, இறைவனுக்கு நிகராக இருந்தவருக்காக நம்மளுடைய அஞ்சலியை நம்ம கொடுத்துட்டோம். கண்டிப்பாக அவருடைய ஆத்மா வந்து இறைவனுடைய காலடியில் சந்தோஷமாக இளைப்பாரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். ஏன் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா அவரை கொண்டுட்டு போகும்போதே வந்து அந்த கருட பகவான் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தது வந்து ஒரு முக்கியமான சேனலில் எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்பே பார்த்தீங்க அப்படின்னா உடம்பெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு புல்லரிப்பு வந்ததுங்க. ஏன் அப்படின்னா, தெய்வத்துக்கு நிகரானவங்களுக்கு தான் வந்து கருடன் வந்து சுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு கும்பாபிஷேகம் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வசக்தி அதிகரிச்சால் தான் வந்து கருடன் வந்து சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் கேப்டனை கொண்டு போகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருடன் வந்து வட்டமிட்டது.
கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடியவங்க நேராக வந்து சொர்க்கத்துக்கு தான் போவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அடுத்த 10ஆம் தேதி வரைக்குமே வந்து சொர்க்கவாசல் வந்து திறந்து தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளே வந்து நேரடியாக அந்த கருட பகவானே வந்து கூட்டிகிட்டு போனது மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். உண்மையாலுமே வந்து நம்மளுடைய கேப்டன் வந்து ரொம்ப நிம்மதியாக இளைப்பாருவார், கடவுளுடைய காலடியில் இளைப்பாருவார் அப்படின்னு நம்புகிறோம். அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும். இன்றைக்கி சனிக்கிழமை, மார்கழி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா வந்து தூக்கமே வரலை, ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அவருக்காக நாமளும் வந்து இறைவனுக்கிட்ட வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வச்சு, எந்திரிச்சு 4 மணிக்கே குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் வந்து நிலைவாசல்லாம் நல்லா கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக மங்களகரமாக வந்து வாசல்லாம் வந்து கோலம் போட்டு நல்ல கலர்லாம் கொடுத்து ரெண்டு பக்கமும் வந்து தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன். காலையிலே அதிகாலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிங்கிறப்பவே தீபம் வச்சுட்டேன். தீபம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு சமையல்லாம் செஞ்சு முடித்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு கரெக்டாக அவர் 7 மணிக்கு வெளியில் கிளம்புனார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வேலைகளும் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஆளுக வந்துடுவாங்க, அவங்களுமே வந்து வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வேலைகளை வந்து தொடங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே வச்சு சாமி கும்பிடுவோம்ல அந்த டேபிளில் வந்து அழகாக மஞ்சக்கோபி போட்டு நல்லா வந்து முழுகி விட்டுட்டு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதுக்கு வேண்டி துளசி மாடம்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். கழுவி எடுத்தாந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து முழுகின இடத்துல அழகாக வந்து சங்கு மட்டும் போட்டுக்கிட்டேன், சங்கு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சிம்பிளாக வந்து கலரும் கொடுத்துக்கிட்டேன். அப்படியே சூரிய பகவான் அப்படியே மேலெழும்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அங்கே நின்று வந்து பூஜைகள் செய்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வீட்டு வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே வச்சு சாமி கும்பிட முடியல. இதுவுமே வந்து ஹால் தான், ஹாலுக்கு முன்னாடி தான் வச்சு கும்பிட்றது. ஆனால் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக திங்ஸும் தான் கிடந்தது. அதெல்லாம் வந்து எடுக்க முடியல. அதனால் சரின்ட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது. இன்னும் வந்து சுற்றி வந்து கிளாஸ் போடுற வேலை மட்டும் இருக்குது, அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி நல்லா சூப்பராக வந்து வந்துடுச்சு வீடு. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹோம் டூர் கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். இப்போ சங்கு கோலம் போட்டாச்சு, அதுலேயும் மஞ்சள் குங்குமமெல்லாம் அழகாக வச்சு விட்டாச்சு. துளசி மாடம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மஞ்சள் குங்குமமெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து கழுவிட்டு எடுத்தாந்தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பெருமாள் சிலையை வந்து நல்லா தண்ணியில் வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதே போல் லட்சுமி தாயாரையும் தண்ணியில் நல்லா அபிஷேகம் செஞ்சுட்டு நம்ம வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா அங்கே வச்சு தான் நான் வந்து அபிஷேகம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஆளுகள்லாம் வேலை செய்ய வந்துட்டதுனால அந்த சவுண்டு ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கஜ கஜன் இருந்ததுனால வந்து என்னால் செய்ய முடியல. சரி ஓகே, தண்ணியிலே நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூஜைகளை ஆரம்பிச்சிடலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பூஜை முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஓகே நம்ம வந்து பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் நான் அப்படியே வந்து பூஜைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டம் எடுத்தாந்து வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடாஜலபதியுடைய நாமும் போட்டு விட்டுருக்கேன்.
இப்போ இதில் நாம் வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் வச்சிடலாம் அந்த தட்டில். அதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுட்டு துளசி மாடத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் ஒரு விநாயகர் வந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வேலைகள்லாம் வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு மெட்டீரியல்லாம் எடுக்க போனப்போ ஒரு விநாயகர் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த விநாயகர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைக்கிறதுன்னு அப்படியே ஒவ்வொரு பிளானிங் போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹோம் டூர் வந்து நான் கொடுக்குறேன். அதே போல் அந்த விநாயகரை எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறேன். இப்போ பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் எடுத்தாந்து அந்த நாமம் போட்ட அந்த தட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவிலில் வந்து மணி அடிக்கிற சவுண்டு, மந்திரங்கள் சொல்கிற சவுண்டு, இதெல்லாம் கேட்குறப்போ அவ்வளோ நல்ல ஒரு வைப்ஸாக இருக்குதுங்க. காலையில் நான் 4 மணிக்கே எந்திரிக்கையில் எங்கள் பச்சைமலை முருகன் கோவில் இருக்குது இல்லையா, எப்போதுமே எந்திரிச்சு வந்தோடனே அவரை பார்த்து கையெடுத்து அப்படியே வந்து கும்பிடுவேன். அதே போல் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வரும்போதே வந்து நல்ல ஒரு மந்திரம் ஐயருங்க அங்கே ஓதுறதெல்லாம் வந்து நல்லா கேட்டுச்சு, நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சு வரும்போதே அந்த மந்திரங்களை கேட்குறக்கே நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து எப்போதுமே எந்திரிச்சு வந்தோடனே உங்களுக்கு அந்த மலையை நான் வந்து ஜூம் பண்ணியே காட்டுறது. ஏன் அப்படின்னா அதை நானும் பார்க்குறேன், அதனால் நீங்களும் எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதுவும் இந்த பச்சைமலை முருகர் பார்த்திங்க அப்படின்னா நினச்சதெல்லாம் வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முருகர். ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப குட்டி முருகராக இருப்பார். எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கோவில் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா பச்சைமலை முருகன் கோவில், பாரியூரம்மன் கோவில், பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில், தாந்தோன்றியம்மன் கோவில், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலங்களில் இந்த 3 கோவில்களும் இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல கோவிலில் அடிக்கிற மணி கேட்டாவே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அந்த வைப்ஸ் வந்து காலையில் சுற்றி மணி அடிக்கிறத கேட்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பழக வந்து அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு. பெருமாளுக்கு, துளசி மாடத்துக்கு, லட்சுமி தாயாருக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து துளசியிலே வந்து நான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன். மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி பெருமாளையும் லட்சுமி தாயாரை வச்சு துளசியில் அபிஷேகம் செஞ்சு நம்ம வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துளசியால் ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல உதிரி பூக்கள் வந்து நிறைய கை நிறைய எடுத்துகிட்டு அப்படியே நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே போட்டு விட்டேன். அதே போல் லட்சுமி தாயாருக்கும் உதிரி பூக்களை போட்டு விட்டேன். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா நிறைய சேனல் நாங்கள் பார்க்குறோம் சிஸ்டர், ஆனால் வந்து எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு சேனலாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் சேனல் மட்டும்தான் ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது, எங்களுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது சிஸ்டர். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறோம். தினமும் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தினமும் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு ரொம்ப மங்களகரமாக, ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜைகள் செய்கிறப்போ, ஒவ்வொரு தெய்வங்களை வச்சு நம்ம வந்து பூஜைகள் செய்கிறப்போ எல்லா தெய்வத்துடைய அனுகிரகமும் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதையே உங்களுக்கும் நான் வீடியோவாக கொடுக்குறேன். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸ் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது, என்னை இன்னும் உற்சாகமாக வச்சிருக்குது.
அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை எதா இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. தவறுகள் இருந்தால் நான் மாற்றிக்கிறேன். நிறைவாக இருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு சின்ன தட்டை வச்சுட்டேன், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அதுலேயும் வந்து நாமும் போட்டுட்டேன். நாமும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மண்ணாகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி ரெண்டு திரியை வந்து ஒரு திரியாக்கி போட்டு இப்போ நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அக்கா அந்த முரத்தில் உள்ள லக்ஷ்மி தாயாருடைய சில வாங்கினீங்கள அதை வச்சு பூஜை வீடியோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே கேட்குறீங்க. நிறைய பேர் அது வாங்கிட்டுன்னு சொல்லி வேற கமெண்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிஸ்டர் நாங்கள் அந்த முரத்தில் ஒரு லக்ஷ்மி தாயார் வச்சு ஒரு வீடியோ கொடுத்தீங்க இல்லையா, அது நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம், ஆனால் இன்னும் நாங்கள் பூஜை பண்ணாமல் வச்சுருக்கோம், உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நம்ம வீட்டில் வந்து வேலை நடக்கிறதுக்காக இங்கே வந்து இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் குவார்டர்ஸ் வீட்டில் இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து சிலைகள் எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் பித்தளை சிலைகளாக உள்ளதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பெருமாள் சிலை, விநாயகர் சிலை, லட்சுமி தாயாருடைய சிலை, வாராகி அம்பிகையுடைய சிலை, இது மட்டும்தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். மற்ற எல்லா தெய்வங்களுடைய சிலையுமே வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நீங்கள் கமெண்ட்ஸு கேட்டுமே வந்து என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. இந்த வாரம் போவேன்னு நினைக்கிறேன், போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நானுமே வந்து ஓப்பன் பண்ணி பிரித்து வெளியில் பூஜை ரூமில் வச்சபடியே தான் இருக்குது. இன்னும் அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் கூட நான் வைக்கவே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நல்லா வந்து ஒரு அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சு ரொம்ப நிறைவாக நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எடுத்து பிரித்ததுமே வந்து கொண்டு போய் செல்ஃபில் வச்சேன், அது அப்படியே இருக்குது. கண்டிப்பாக நான் போனேன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வாரம் போனாலும் போவேன்னு நான் நினைக்கிறேன், ஒருவேளை போனேன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இந்த வேலைகள்லாம் முடிஞ்சு நான் அந்த வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு முதல் வீடியோவாக அந்த லக்ஷ்மி தாயார் முரத்தில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் கேட்டது போலே உங்களுக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி காட்டியாச்சு, கற்பூரம் காட்டியாச்சு, தீப தூபம் எல்லாம் காட்டிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் ஆரத்தி எடுத்துக்கிறேன். கற்பூரம் ஆரத்தி எடுத்து முடித்ததோ அதுக்கப்புறம் வந்து துளசியால் வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து அபிஷேகம் செஞ்சு விடலாம். ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இன்றைக்கி மார்கழி சனிக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு என்னுடைய வீடு வந்து ரொம்ப கோவில் போல் ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக வச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யும்போது அந்த இயற்கை கூட நாமளும் சேர்ந்து பேசிக்கிட்டு சுற்றி கேட்குற மந்திரங்களை கேட்டுக்கிட்டு சுற்றி பாடுற சாமி பாட்டுகளை கேட்டுக்கிட்டு சுற்றி கேட்குற கோயிலுடைய மணி ஓசையை கேட்டுக்கிட்டு இந்த வேலைகள்லாம் செய்யும்போது அவ்வளவு மனநிறைவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த பெருமாளுடைய ஆசியும் அனுகிரகமும் லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் நானும் மனதார வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.